இதில் வந்து நம்ம ரெண்டு ரெண்டரிங் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரைட் வந்து ஒரே ஒரு ரைட் மட்டும் வச்சுருக்கோம், ரெண்டு ரைட் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி ரெண்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வந்து நான் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு ரோட்டோ மட்டும் பண்ணி அதை மட்டும் தனியாக எப்படி நம்ம ரைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெர்ஜ் டூல் இல்லை ஒரு ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ஷேப்ஸில் போய்ட்டு ஒரு ஷேப் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு ஷேப் ஒன்று எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு ரேடியல் ஆர் ரெக்டாங்கிள் சம்திங் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ரோட்டோ பண்ணலாம். ஓகே, இதை கட் பண்ணிடலாம். கட் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ எம் ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு மெர்ஜ் டூல். ஓகே, இதை வந்து இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் இதை வந்து இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இதை வந்து ஷிஃப்ட் ஹேக்ஸ், ஷிஃப்ட் ஹேக்ஸ். ஓகே, ஓ சாரி, நான் இது 3D கன்வெர்ட் பண்ணிட்டேன். இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கணும். 3D கன்வெர்ட் பண்ணியிருந்தோன்னா இங்கே போய்ட்டு 2Dன்னு கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே ரைட். ஸோ இப்போ நான் இந்த இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மெர்ஜ் டூலில் இதை வந்து வியூ கொடுத்து 1 கொடுத்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கலர் கரெக்ஷன் டூல், இது மெர்ஜ் டூல், இது வந்து ஷிஃப்ட் ஆக்ஸ். ஸோ ஷிஃப்ட் ஆக்ஸ் கொடுத்து இங்கே ஸ்கொயர் பாக்ஸ்க்கு வந்து கொண்டு வந்து இதை மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இது கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ரோட்டோ பண்ணுறேன். சாரி, ரோட்டோ லேசர் டூல் வேண்டாம், லேசர் டூல் யூஸ் பண்ணிக்கலாம், ரோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஜஸ்ட் ஓகே. ஸோ ரோட்டோ பண்ணிட்டு ரோட்டோ பெயிண்ட்டை வந்து வெளியே எடுத்துடலாம். டெலீட் இந்த ரோட்டோ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இது கூட கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் நான் சாம்பிள்காக பண்ணுறேன். இந்த ரோட்டோவை மட்டும் எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணோம்னா அது மட்டும் தனியாக இருக்கும். ஓகே ரைட். ஓகே, ஸோ இப்போது நம்ம ரெண்டர் பண்ணும்போது இது மட்டும் ரெண்டர் பண்ணோம், அந்த ரோட்டோ ஒர்க் மட்டும் நம்மளுக்கு வேணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது கூட இதை இந்த இதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரோட்டோ மட்டும்தான் நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம், இந்த மாஸ்க் இல்லை. ஓகே, ஸோ அதனால் இந்த ரோட்டோவை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, எதுக்குன்னா இப்போ நம்ம சில சமயம் வந்து நம்ம அவுட்புட் எடுக்கும்போது ரோட்டோவை மட்டும் நம்ம வந்து தனியாக அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணோம், இதை கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இதை ரோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் இஸ் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ரெண்டு ரைட் பண்ணோம் சரிங்களா. இப்போ ஏற்கனவே ஒரு ரைட் இருக்குது, மறுபடியும் க்ரியேட்டில் போய்ட்டு இன்னொரு ரைட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இந்த ரைட் என்ன பண்ணுறேன், இதில் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரைட் வந்து அதாவது இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு 1, இது பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும்தான் இருக்கும். இங்கே செலக்ட் பண்ணோம்னா இங்கே இந்த ரோட்டோ ப்ளஸ் இது மட்டும் இருக்கும். ஸோ இதோட மாஸ்க் மட்டும் நான் இங்கே ரெண்டர் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு 1 கொடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே எல்லாமே இருக்கும் சரிங்களா. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வியூ மட்டும்தான் இங்கே செக் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இது எது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம்னு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம ரெண்டர் பண்ணும்போது இமேஜ் சீக்வன்ஸாக ரெண்டர் பண்ணணும், ரெண்டுமே ரெண்டர் ஆகணும் ஓகேங்களா. ஸோ இது வந்து ரெண்டர் ஆகணும், இது வந்து நம்மளுக்கு அந்த ரோட்டோ இது மட்டும் ரெண்டர் ஆகும். இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே 1 கொடுத்தா வித்து இதோட ரெண்டர் ஆகும். ஓகே ரைட். ஸோ நம்ம ரெண்டுமே ரெண்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இமேஜ் சீக்வன்ஸ் ஃபார்மேட் கொடுத்துக்கணும். ரைட்டில் போய்ட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீ நம்ம கொடுத்துருக்கோம். அதேமாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு அதே லொக்கேஷன் வந்து அதே கொடுத்துக்கிறேன்.
ஓகே ரெக்கார்ட் ஃபைல் இன்ட்ரடக்ஷன்ஸ் ஓகே இது வேறு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம் அவுட் டு கொடுத்துட்டு அவுட் டூவில் அவுட் டு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு ஆஷ் 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 டாட் ஜேபிஜி அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜேபிஜி ஃபார்மெட்டில் இங்கே சேஞ்ச் ஆயிடும் ஓகே இங்கே ஒரு டாட் கொடுக்கணும் ஏன்னா இங்கே டாட் கொடுத்தா தான் நம்ம ஃப்ரேம் நம்பர் டாட் கொடுக்கும் இல்லைன்னா நம்ம வேறு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்ளிகேஷனில் கொண்டு போகும்போது சில ப்ராப்ளம் வரும் ரைட் இதுக்கு தனியாக கொடுத்துருக்கோம் தென் இதுக்கு தனியாக கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ ரெண்டர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டர் ஆள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்னொன்று ரெண்டர் செலக்டேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சப்போஸ் நான் இதை மட்டும் ரெண்டர் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டர் செலக்டேன்னு கொடுத்து கொடுக்கணும் எதை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் இல்லை ரெண்டுமே ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுமே ரெண்டர் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெண்டர் பண்ணணுமா கேட்கும் நம்ம கொடுத்துறோம் இப்போ ரெண்டு ஃப்ரேமுமே பேரலாக ரெண்டர் ஆகும் ஓகே இதில் எரர் காமிக்குது என்ன எரர்னு பார்ப்போம் ஓகே ஜேபெக் ஹேஸ் நோ வேலிட் சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் போய் செக் பண்ணலாம் ரைட் இதில் எந்த ஒரு வேலிட் சேனலும் இல்லைன்னு சொல்லுது ஓகே இப்போ ரெண்டர் பண்ணுறேன் ரெண்டர் ஆல் நான் இதோட ஃப்ரண்ட் வந்து இதோட கனெக்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டர் ஆல் ஓகே ஓகே இப்போ ரெண்டராது ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரேமுமே ரெண்டாவது ரெண்டுலேயுமே ரெண்டர் ஆகிட்ருக்கும் ஸோ நம்ம அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ கொடுத்த அந்த இமேஜ் சீக்வன்ஸ் ரெண்டர் ஆகிட்டு இருக்கு அதோட பார்த்து ஏற்கனவே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அதனால் அந்த பார்த்து மென்ஷன் ரெண்டர் ஆகிட்டுருக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரேம் மட்டுமே நம்மளுக்கு தனியாக ரெண்டர் ஆகிட்டுருக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம மல்டிப்புள் இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது தனித்தனியாக நம்ம பேரலாக வந்து ரெண்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் நம்ம காம்போசிஷன் பண்ணும்போது இங்கே வந்து காம்போசிஷன் பண்ணும்போது நம்ம நிறையா நோடு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதில் ஒன்று ஒன்றும் ஒரு தனியாக பாஸ் மாதிரி எடுக்கணும் இல்லை தனித்தனியாக அவுட் வந்து கொண்டு போகணும் அப்படின்னா எது இதெல்லாம் கொண்டு போகணுமோ அதுக்கெல்லாம் தனித்தனி ரைட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் தேங்க்யூ